بسم الله الرحمن الرحيم. أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد، وانتشت روحي وصار الدمع يجري، يا إلهي خذ بقلبي للرشاد. أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد، وانتشت روحي وصار الدمع يجري، يا إلهي خذ بقلبي للرشاد. أشرقت نفسي بنور من فؤادي ما رددت يا رب العباد، وانتشت روحي وصار الدمع يجري، يا إلهي خذ بقلبي للرشاد. في سكون الليل أدعو في سجودي، والدجى حولي سواد في سوادي، رحيما يا حليما يا كريما ما لفضلك من نفادي، يا سميعا يا مجيبا يا عظيما، ودني يا خالق السبع الشهادي. أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد، وانتشت روحي وصار الدمع يجري، يا إلهي خذ بقلبي للرشاد. إن الحمد لله نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. إن الله تعالى يقول في قرآنه القديم وفرقانه المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا، يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். சலவாத்தும் சலாமும் எங்களுடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள் தாபியின்கள் தாபியின்கள் எம் அனைவர் மீதும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவுடைய பேரருளால் அவனுடைய மாளிகையில் அவனது மார்க்கத்தின் செய்திகளை தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் கடைபிடித்தொழுக வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் இங்கு குழுமியிருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவர் மீதும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாராந்தம் நடைபெறுகின்ற இந்த நிகழ்விலே அநியாயத்தை அஞ்சிக் கொள்வோம் என்ற தலைப்பில் உங்களோடு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு ஏற்பாட்டாளர்கள் வேண்டிக் கொண்டதற்கிணங்க,
எனக்கும் உங்களுக்குமான ஒரு நினைவூட்டலாக சில விடயங்களை நான் முன்வைக்க விளைகிறேன். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிற போது ஃபதக்கிர் ஃபைன்ன திக்ரா தன்ஃபவுல் முஃமினீன், நீங்கள் நினைவுபடுத்துங்கள், நிச்சயமாக நினைவுபடுத்தல் என்பது ஈமான் உள்ளவர்களுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அந்த வகையில் நானும் நீங்களும் அல்லாஹ்வை நம்பியவர்கள், மறுமை நாளை நம்பியவர்கள் என்ற வகையில் இந்த நினைவூட்டல் நம் அனைவருக்கும் பிரயோசனம் அளிக்க வேண்டும் என்று முதற்கண் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த உலகத்தில் மனித சமுதாயம் படைக்கப்பட்டது முதல் அந்த மனித சமுதாயத்தை வழிகெடுத்து நரகத்தின் படுகொலையில் கொண்டு தள்ளுவதற்கான முயற்சி ஷைத்தானினால் தொடர்ச்சியாக நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. இந்த மனித சமுதாயத்தை வழிகெடுப்பதற்கான அவனுடைய வலைகள் எங்கும் விரிக்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த வழிகளிலெல்லாம் இந்த மனித சமுதாயத்தை வழிகெடுக்க முடியுமோ, சுவன வாழ்வு என்ற அவனது இலட்சியத்திலிருந்து அவனை திசை திருப்ப முடியுமோ, நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ, அந்தந்த வழிகளை எல்லாம் பயன்படுத்தி ஷைத்தான் தன்னுடைய முயற்சிகளை வெற்றிகரமாக இந்த உலகத்தில் செய்து கொண்டிருக்கிறான். ஷைத்தான் இறைவனிடத்தில் இட்ட சபதத்தை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இப்படி சொல்கிறான், قال فبما اغويتني لاقودن لهم صراطك المستقيم. இறைவா, நான் வழித வருவதற்கு நீ காரணமாகி விட்டாய், என்னை நீ தவறான வழியில் செலுத்தியமைக்காக நிச்சயமாக உன்னுடைய நேரான வழியில் மனிதர்கள் செல்லாமல் நான் முழுமையான தடைகளை விதிப்பேன். எந்த அளவுக்கு இந்த மனித சமுதாயம் நேர்வழிக்கு வராமல் இருப்பதற்கு தடைகளை ஏற்படுத்த முடியுமோ அத்தனை முயற்சிகளையும் நான் அந்த உலகத்தில் செய்வேன். சுமலாத்தி அன்னஹும் மின் பைனி ஐதிஹிம், நான் அவர்களை கெடுப்பதற்காக அவர்களுக்கு முன்னாலே வருவேன். ஒமின் ஹல்ஃபிஹிம், அவர்களுக்கு பின்னாலும் வருவேன். ஐமானிகம், அவர்களின் வலப்பக்கத்தாலும் வருவேன். அவர்களின் இடப்பக்கத்தாலும் வருவேன். இப்படி இந்த மனித சமுதாயத்தை வழிகெடுப்பதற்காக எந்த எந்த வழிகளிலெல்லாம் என்னால் முடியுமோ அந்த வழிகள் அத்தனையையும் நான் பயன்படுத்துவேன். முன்னாலும் மனிதனை சென்று வழிகெடுப்பேன், அவனுக்கு பின்னாலிருந்தும் அவனை வழிகெடுப்பேன், அவனின் வலப்பக்கத்திலிருந்தும் அவனை வழிகெடுப்பேன், அவனின் இடப்பக்கத்திலிருந்தும் நான் வழிகெடுப்பேன். வலா தஜிது அக்தரஹும் ஷாக்கிரீன், நிச்சயமாக இந்த மனித சமுதாயத்தில் அதிகமானவர்களை நன்றியுடையவர்களாக நீ காண மாட்டாய். அந்த அளவுக்கு இந்த மனித சமுதாயத்தை வழிகெடுக்கின்ற முயற்சியில் நான் ஈடுபடுவேன் என்று ஷைத்தான் அல்லாஹு தாலாவிடத்திலே சபதமிட்டான். அல்லாஹு தாலா தொடர்ந்து சொல்கிறான், கால குருஜு மின்ஹா மதுஉமம் மதஹூரா லமன் தபிஅக மின்ஹும் லஅம்லஅன்ன ஜஹன்னம மின்கும் அஜ்மஈன். ஷைத்தானே, இங்கிருந்து இழிவடைந்த நிலையில் வெளியேறுவாயாக, நிச்சயமாக உன்னை மட்டுமல்ல உன்னுடைய இந்த வழிமுறைகளை பின்பற்றி யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களையும் உன்னையும் சேர்த்துத்தான் நான் நரகத்தை நிரப்புவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லி அனுப்பினான் என்று அல் குர்ஆனின் 7வது அத்தியாயம் 16வது வசனம் முதல் 18வது வசனங்கள் வரை நமக்கு சொல்வதை பார்க்கிறோம். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மனித சமுதாயம் சுவன வாழ்வு என்ற அதனுடைய இலட்சியத்திலிருந்து விடுபடுவதற்காக வேண்டி, நரக வாழ்வுக்கு இந்த மனித சமுதாயத்தை தள்ளுவதற்காக வேண்டி ஷைத்தான் என்ன என்ன உத்திகளை எல்லாம் பயன்படுத்தி இந்த மனித சமுதாயத்தை வழிகெடுக்க முடியுமோ அவற்றையெல்லாம் மிக திறம்பட மிக கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறான். அவ்வாறு இந்த மனிதர்களை அவன் தவறான வழியிலே செலுத்துகின்ற பல்வேறு விடயங்களில் ஓரம்சமாக இந்த அநீதி இழைத்தல், பிறருடைய உரிமைகளை மீறுதல், பிறருடைய உரிமைகளை பறித்தெடுத்தல் என்ற இந்த விடயத்தையும் இந்த மனித சமுதாயத்தை திசை திருப்புவதற்காக அவன் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறான். எல்லோரையும் எல்லா வழிகளிலும் கெடுக்க முடியாது. யாரை எந்த வழியில் போனால் கெடுக்க முடியுமோ அவர்களை அந்த வழியில் அவன் கெடுத்துக் கொண்டிருக்கிறான். சிலரை இறைவனுடைய இபாதத்துக்கள் செய்ய விடாமல் தடுத்து அவர்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறான். சிலரை இறைவனுக்கு விருப்பமற்ற, இறைவன் வெறுக்கின்ற பாவகாரியங்களிலே நேரடியாக ஈடுபடுத்தி அவர்களை கெடுவைத்துக் கொண்டிருக்கிறான். இன்னும் சிலரை அவர்களை நேர்வழியில் செல்ல விட்டு மறைமுகமாக அவர்கள் செய்கின்ற காரியங்களை எல்லாம் அளிக்கின்ற கைங்கரியங்களிலே செயற்பாடுகளிலே ஈடுபட வைத்து அவர்களை அவன் வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறான். அவ்வாறான ஒரு வழிமுறையில் ஒரு அம்சமாகவே இந்த அநீதி அளித்தல் என்ற விவகாரம் இருக்கிறது. அவர்கள் தொழுகையாளிகளாக இருப்பார்கள், நோன்பாளிகளாக இருப்பார்கள், ஜக்காத்தை சரியாக கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள்,
ஹஜ்ஜுக்கு போராக்களாக இருப்பார்கள். ஆனால் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு வடிவத்தில் யாருக்கும் அநியாயம் செய்கிறவர்களாக இருப்பார்கள். இவ்வாறான ஒரு வழிமுறை மூலமும் இந்த மனித சமுதாயத்தை வழிகெடுக்கின்ற அவருடைய சுவனம் என்ற அந்த இலட்சியத்தில் திசை தைப்புகின்ற முயற்சி சைத்தானால் நடந்தேறிக்கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் ஒவ்வொருவரும் பார்க்கின்றோம். இந்த அநீதி இழைத்தல் என்ற விஷயத்தை பொறுத்தவரைக்கும் இதை ஒரு தனி தலைப்பாக எடுத்துக்கொண்டு பேச வேண்டிய அளவுக்கு அதில் என்ன முக்கியத்துவம் இருக்கிறது என்று நாம் ஒவ்வொருவரும் யோசிக்கலாம். கட்டாயம் இந்த சமூகத்திலே பேசப்பட வேண்டிய ஒரு பகுதி. நிறைய பேர் நாம் அதை பற்றி உணராமல் சிந்திக்காமல் இது அநியாயமா என்று தெரியாமல் அத்தகைய காரியங்களிலே நாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற நிலைமை இருக்கிறது. எனவேதான் நாம் இதை தனி தலைப்பாக எடுத்து நாம் எந்த அளவுக்கு வணக்க வழிபாடுகள், இபாதத்துக்கள், இஸ்லாமிய ஒழுக்க வலிமியங்கள், கர்மங்களில் ஈடுபாடு காட்டுகிறோமோ அதுபோல இந்த அமல்களை எல்லாம் அழித்து விடுகின்ற, பாழாக்கி விடுகின்ற அநியாயங்களில் ஈடுபடாமலும் எம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த தலைப்பின் ஊடாக இந்த செய்திகளை பரிமாற வேண்டிய தேவைப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த அநீதி இழைத்தல் என்ற விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் அதில் பல விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று, மனிதன் தன்னை படைத்த ரப்புக்கு அநீதி இழைத்தல். அதுபோல மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அநீதி இழைத்தல். அதே போன்று மனிதன் மனிதன் அல்லாத பிற உயிரினங்களுக்கு அநீதி இழைத்தல் என்ற இந்த மூன்று வகைப்படுத்தலும் இந்த அநீதி இழைத்தல் என்ற விவகாரத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் அநியாயம் என்று சொல்லுகின்ற இந்த விடயத்திலிருந்து எங்களை காத்துக் கொள்வதற்காக, எங்களுடைய அமல்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக, இறைவனுக்கு அநீதி இழைத்தல் என்ற விடயத்தில் இருந்தும், பிற மனித சமுதாயத்துக்கு அநீதி இழைத்தல் என்ற விடயத்தில் இருந்தும், மனிதனல்லாத உயிரினங்களுக்கு கூட அநீதி இழைத்தல் கூடாது என்ற அந்த விடயத்தையும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில கவனம் எடுத்து செயற்பட வேண்டிய ஒரு தேவைப்பாடு நம் எல்லோருக்கும் இருக்கிறது. இதுல முதலாவது விஷயம், படைத்த ரப்புக்கு அநீதி இழைத்தல். மனிதன் படைத்த ரப்புக்கு எப்படி அநீதி இழைப்பான்? சாதாரணமாக அநீதி இழைப்பது என்பது உயர்ந்தவர்கள் தனக்கு கீழ்வர்களுக்கு அல்லது தமக்கு சமனானவர்களுக்கு ஏதோ ஒன்றை செய்து அவருடைய உரிமைகளை மீறி நடத்தலைத்தான் நாங்கள் அநீதி என்று பார்க்கிறோம். மிகப்பெரிய உயர்ந்த சக்தியாக இருக்கின்ற ரப்புக்கும் மனிதன் எவ்வாறு அநீதி இழைத்தல் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் யோசிக்க போனால், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு புத்திமதி சொல்லுகிற போது சொன்னார்கள், மகனே நீ அல்லாவுக்கு இணை வைக்காதே, இது மிகப்பெரிய அநியாயம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சூரா லுக்மானிலே குறிப்பிடுகிறான், லுக்மான் வைத் கால லுக்மான் லி இப்னிஹி வஹுவ யஅலுஹு லயா புனய்ய லா துஷ்ரிக் பில்லா இன்ன ஷிர்க லஸ்முன் அஸீம், என்னுடைய மகனே, என்னருமை மகனே, நீ அல்லாஹ்வுக்கு எந்த சந்தர்ப்பத்திலும் இணை கற்பித்து விடாதே. அவ்வாறு இணை கற்பித்தல் என்பது இறைவனுக்கு நீ செய்கின்ற மிகப்பெரிய அநியாயமாகும் என்று அல்லாஹு தஆலா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்ததாக குர்ஆனிலே நினைவுபடுத்துகிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் இருக்கின்ற அநியாயங்களிலெல்லாம் மிகப்பெரிய அநியாயம் மனிதன் தன்னை படைத்த ரப்புக்கு செய்தலாகும். மனிதன் தன்னை படைத்த ரப்புக்குரிய உரிமைகளை, அதிகாரங்களை, அவனுக்குரிய வல்லமையை, அவனுக்குரிய ஆற்றலை இந்த உலகத்தில் அவனால் படைக்கப்பட்ட இன்னும் ஒரு சிருஷ்டிக்கும் இருக்கிறது என்று நம்பினால் இது இறைவனுக்கு செய்கின்ற மிகப்பெரிய அநியாயமாகும். இந்த உலகத்தை படைத்தவன் இறைவன், இந்த உலகத்தை நிர்வகிப்பவன் இறைவன், இந்த உலகத்தில் வாழ்கின்ற சகல ஜீவராசிகளுக்கும் தேவையான எல்லாவற்றையும் நிறைவேற்றிக் கொடுக்கிறவன் இறைவன், இவெல்லாவற்றையும் அனுபவித்து விட்டு இந்த உலகத்தில் எதையும் படைக்காத, எதையும் நிறைவேற்றாத, எதையும் நிர்வகிக்காத, யாருக்கும் எதையும் கொடுக்க முடியாத ஒரு சக்தியை கடவுளுக்கு நிகராக அவன் ஆக்கினால், இறைவனுக்கு நிகராக அவன் ஆக்கினால், அந்த பவர் இவருக்கும் இருக்கிறது என்று நம்பினால் இதைவிட பெரிய அநியாயம் வேறு எதுவும் கிடையாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அநியாயங்கள்ல மிகப்பெரிய அநியாயம் ஷிர்க். எனவே இந்த ஷிர்க் என்று சொல்கின்ற இணை வைத்தல் என்ற அநியாயம் எந்த வடிவத்திலும் நம்மை ஊடுருவாமல் பாதுகாத்துக் கொள்வது அநியாயத்திலிருந்து விலக வேண்டும் என்று சொல்லுகின்ற, விரும்புகின்ற அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான அம்சமாகும். நாங்கள் தொழுகிறோம், நோன்பு நோக்கிறோம், ஜக்காத்து கொடுக்கிறோம், இன்னபுற வணக்க வழிபாடுகளையும் செய்கிறோம். அதே நேரத்தில் ஷிர்க்கும் நம்மிடத்திலே கலந்திருக்கிறது என்றால் இந்த அநியாயத்தோடு ஒருவர் செய்கிற எந்த அமலும் அல்லாஹு தஆலா இடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். ஷிர்க் என்ற அநியாயத்தை செஞ்சு கொண்டு
அல்லாஹ்வுக்கு நிகராக இன்னொரு சக்தியை கருதி கொண்டு அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய பவரா இன்னும் ஒரு சக்திக்கு கொடுத்து கொண்டு ஒருவர் செய்கிற எந்த அமலும் அல்லாஹு தஆலாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு மிகவும் பெரிய அநியாயம் இணை வைத்தல் என்ற விடயத்தை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹு தஆலா அல்குர்ஆனிலே சொல்கிற போது நபிக்கு சொல்கிறான், நபியே நீ இணை வைத்தாலும் உன்னுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அமல் ஏற்றுக்கொள்ளப்படாத அளவுக்கு மிகப்பெரியதொரு பாதகமான பாரதூரமான ஒரு அநியாயமாக விளங்குகின்ற விஷயம் ஷிர்க் என்று சொல்லுகின்ற இந்த விடயமாகும். அல்லாஹு தஆலா அல்குர்ஆனில் ஒரு வசனத்தில் இப்படி சொல்கிறான், அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின் உலாஇக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன். இவர்கள் ஈமான் கொண்டு தங்களுடைய ஈமானோடு அநியாயத்தை கலக்காமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் நிம்மதி இருக்கிறது, அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். ஈமான் கொண்டு தங்களுடைய ஈமானுடன் அநியாயத்தை கலக்காமல் இருக்கின்றவர்களுக்குத்தான் நிம்மதியான வாழ்வு உண்டு, அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று குறிப்பிடுகிறான். இந்த வசனத்தை ஓதிய சஹாபாக்கள் வந்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரவர்களை ஈமான் கொண்டு அநியாயம் செய்யாமல் இருக்கின்றவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எங்கள் அநியாயம் செய்யாதவர்கள் யார் தான் இருக்கிறார்கள், எல்லாரும் ஏதோ ஒரு வடிவத்தில் அநியாயங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா இங்கே ஈமானுடன் அநியாயத்தை கலக்காமல் இருப்பது என்று அந்த விடயம் இருக்கிறதே, நீங்கள் சொல்கின்ற அநியாயம் அல்ல. சாதாரணமாக ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கு இடையில் நடைபெறுகிற அந்த சம்பவங்கள் நிகழ்வுகள் ஊடாக நடந்து வருகின்ற அநியாயங்கள் அல்ல, மாறாக ஷிர்க் என்பதுதான் மிகப்பெரிய அநியாயமாகும். நீங்கள் கேட்கவில்லையா, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு புத்திமதி சொல்லுகிற போது மகனே நீ அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே அது மிகப்பெரிய அநியாயம் என்று சொன்னாரே, அதைத்தான் அல்லாஹு தஆலா இங்கே குறிப்பிடுகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கமளித்தார்கள். எனவே ஈமானுடன் ஷிர்க் கலந்திருத்தல் என்பது மிகப்பெரிய அநியாயம் கலந்திருத்தல் என்பதாகும். அந்த அநியாயம் கலந்திருக்கின்ற நிலையில் நம்முடைய வணக்க வழிபாடுகளுக்கு அல்லாஹு தஆலா இடத்திலே எந்த பெருமானமும் அற்று போகிறது என்ற ஒரு உண்மையை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, மனிதன் செய்கின்ற பாவங்களில் எல்லாம் மிகப்பெரிய பாவம் இது என்று கேட்டார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலாவுக்கு சமனாக இன்னும் ஒரு சக்தியை நீ கருதுவது, அவனோ உன்னை படைத்திருக்கின்ற நிலையில் அவனை விட்டுட்டு இன்னும் ஒரு சக்தியை அவனுடைய ஆற்றல் அவனுடைய பவர் இருக்கிறதாக நீ நம்புறது இருக்கிறதே, இதுதான் உலகத்தில் மிகப்பெரிய குற்றம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த முதல் தர அநியாயத்திலிருந்து நாம் எம்மை காத்துக்கொள்ளணும். இந்த முதல் தர அநியாயம் நம்மிடத்தில் கலந்திருக்கின்ற வரைக்கும் நாம் எந்த அநியாயத்தை பற்றி பேசியும் அர்த்தமில்லை. எனவே இந்த பாவத்தில் இருந்து இந்த குற்றங்களில் இருந்து நாம் ஒவ்வொருவரும் நம்மை காத்துக்கொள்ள வேண்டிய தீவுப்பாடு இருக்கிறது. இரண்டாவது விடயம், மனிதன் மனிதனுக்கு செய்கின்ற அநியாயம். இந்த உலகத்தில் மனிதர்களால் பிற மனிதர்களுக்கு செய்யப்படுகின்ற அநியாயங்கள் ஆயிரம் ஆயிரம். ஒவ்வொருவரையும் கேட்டால் தெரியும் யார் யாரால் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் யார் யார் பாதிக்கப்பட்டார்கள் என்று. மற்றவர்களால் அநீதிக்கு உள்ளாக்கப்படாதவர்கள், மற்றவர்களால் பாதிப்புக்கு உள்ளாக்கப்படாதவர்கள் யாருமே இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு எல்லோரும் யாரோ ஒருவரால் அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்ற நிலையை பார்க்கிறோம். ஒரு கணவனை கேட்டால் கணவன் சொல்கிறான், எந்த மனைவி எனக்கு செய்கிற கொடுமைகள் இருக்கிறதே அதை ஆறுகிட்ட நான் சொல்றேன் என்றார். மனைவி கிட்ட கேட்டால் சொல்றார், எந்த கணவன் எனக்கு செய்கிற அநியாயங்கள் இருக்கிறதே அதை நான் ஆறுகிட்ட சொல்றேன்னு சொல்றார். பெற்றோர்களை கேட்டால் சொல்கிறார்கள், எங்களோட பிள்ளைகள் எங்களுக்கு செய்கிற கொடுமைகள் இருக்கிறதே இந்த கொடுமையை யாருக்கிட்ட சொல்றேன்னு சொல்கிறார்கள். பிள்ளைகள்கிட்ட கேட்டால் சொல்கிறார்கள், எங்க அப்பா உம்மா எங்களுக்கு செஞ்சிருக்கிற அநியாயங்களை நாங்கள் யாருக்கிட்ட சொல்றேன். இப்படி உலகத்தில் எந்த ஒரு வட்டத்தில் பார்த்தாலும் ஏதோ ஒரு வடிவத்தில் எல்லோரும் அநீதிகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிலையை பார்க்கின்றோம். இதற்கான காரணம் என்னவென்றால், பிறருக்கு அநீதி இழைத்தல் பிறருடைய உரிமைகளை மதித்து நடத்தல் என்ற அந்த விடயம் குறித்த இஸ்லாத்துடைய கண்ணோட்டம் இஸ்லாத்துடைய பார்வை தெளிவாக நமக்கு புரியாததன் காரணமாக இத்தகைய நெறிமுறைவான செயற்பாடுகள் சமூகத்திலே நடந்து வருவதை நாங்கள் ஒவ்வொருவரும் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ ஆராலக்கும் வ அபுஷாரக்கும் ஹராமும் கஹுருமத்தி யௌமிக்கும் ஹாதா வ ஃபி ஷஹ்ரிக்கும் ஹாதா வ ஃபி பலதிக்கும் ஹாதா. நபி அவர்கள் சொன்னார்கள், உங்கள் ஒவ்வொருவருடைய உயிரும் உங்கள் ஒவ்வொருவருடைய பொருளாதாரமும் உங்கள் ஒவ்வொருவருடைய மானமும்
உங்கள் ஒவ்வொருவருடைய உடலும் புனிதமானதாகும். இந்த அளவுக்கு புனிதத்துவம் பாய்ந்தது இந்த நாள் எந்த அளவுக்கு புனிதமானதோ, இந்த மாதம் எந்த அளவுக்கு புனிதமானதோ, இந்த ஊர் எந்த அளவுக்கு புனிதமானதோ, அந்த அளவுக்கு ஒவ்வொரு மனிதனுடைய உயிரும் பொருளும் மானமும் உடலும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது நபி அவர்கள் தன்னுடைய இறுதி பேருடைய ஹஜ்ஜத்துல் வதாவிலே சொன்ன விடயமாகும். இந்த நாள் எந்த அளவுக்கு புனிதமானது, ஹஜ் பெருநாள் தினத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் இந்த தினத்துக்கு என்ன புனிதம் இருக்கிறதோ, இந்த மாதத்துக்கு ஹஜ் மாதத்துக்கு என்ன புனிதத்துவம் இருக்கிறதோ, இந்த ஊருக்கு மக்கமா நகரத்துக்கு என்ன புனிதத்துவம் இருக்கிறதோ, அதுபோல ஒவ்வொரு மனிதனுடைய உயிரையும் பொருளையும் மானத்தையும் அவனுடைய உடலையும் மதிக்க ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதை விட ஒருவருக்கு அவருடைய உரிமைகளை போடி நடக்கிறதுக்கு வேறொரு போதனையை சொல்ல முடியாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு மிகுந்த முக்கியத்துவத்தை இங்கே நபி அவர்கள் கூறியிருக்கிறார். நாங்கள் ஹஜ்ஜு பெருநாள் தினத்தை எவ்வளவு புனிதமான தினமாக மதிக்கிறோமோ, ஹஜ்ஜுடைய மாதத்தை எவ்வளவு புனிதமிருந்த மாதமாக மதிக்கிறோமோ, மக்கமா நகரத்தை எவ்வளவு புனிதமானதாக மதிக்கிறோமோ, அவ்வளவு அதுபோல ஒவ்வொரு மனுஷன் உயிரையும் மதிக்கப்படணும். அதுபோல ஒவ்வொரு மனிதனுடைய பொருளாதாரத்தையும் மதிக்கப்படணும். அதுபோல ஒவ்வொரு மனிதனுடைய மானத்தையும் மதிக்கப்பட வேண்டும். அதுபோல ஒவ்வொரு மனிதனுடைய உடலையும் மதிக்கப்பட வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விடயங்களுடைய புனிதத்துவத்தை சொன்னார்கள். எங்கு இந்த புனிதத்துவங்கள் மீறப்படுகிறதோ அங்குதான் அநியாயங்கள் நடந்து இருக்கிறது. ஒரு மனிதனுடைய உயிருடைய பெருமதி மதிக்க தவறினால் அங்கே யாரொருவருடைய உயிர் அநியாயமாக பறிக்கப்படும். ஒருவருடைய பொருளாதாரத்தின் புனிதத்துவம் மதிக்க தவறப்பட்டால் அங்கே பொருளாதார ரீதியான அநியாயங்கள் நடந்துவிடும். ஒருவருடைய மானத்தின் பெருமதி புரியப்படாவிட்டால் அங்கே மானத்தை பங்கப்படுத்துதல் என்ற அடிப்படையான அநியாயங்கள் சமுதாயத்திலே நடந்துவிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அநியாயங்களிலிருந்து நாம் நம்மை காத்துக் கொள்வதாக இருந்தால் இந்த புனிதத்துவம் நமக்கு தெரியும். ஹஜ் பெருநாள் தினத்தை நாங்கள் மதிக்கிறது போல, ஹஜ்ஜுடைய மாதத்தை நாங்கள் மதிக்கிறது போல, மக்கமா நகரத்தை நாங்கள் மதிக்கிறது போல, ஒவ்வொரு மனுஷனுடைய உயிருக்கும் பொருளுக்கும் மானத்துக்கும் உடலுக்கும் மதிப்பு கொடுக்கின்றவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். மக்கமா நகரத்தின் புனிதம் கெடுக்கப்பட்டால் எப்படி ஒரு முஸ்லிமால் தாங்க முடியாதோ, ஹஜ் பெருநாள் தினத்துடைய புனிதம் கெடுக்கப்பட்டால் எப்படி ஒரு முஸ்லிமால் தாங்க முடியாதோ, ஹஜ் மாதத்துடைய புனிதம் கெடுக்கப்பட்டால் ஒரு முஸ்லிமால் எப்படி தாங்க முடியாதோ, அதுபோல ஒவ்வொரு மனிதனுடைய உயிரும் பொருளும் மானமும் பங்கமைப்படுத்தப்படுகிற போது தாங்க முடியாத ஒரு நிலை உணர்வு ஒரு முஸ்லிமுக்கு வர வேண்டும் என்ற அந்த யதார்த்த பூர்வமான உண்மையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்லித்தருகிறார்கள். இதனால் நபி அவங்க சொன்னாங்க, அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமுக்கு சகோதரனாக இருக்கிறான். ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமோடு எத்தகைய வாஞ்சையோடு உணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும், தன் சொந்த சகோதரன் லா யதுரிமுஹு, ஒருவன் தன் சொந்த சகோதரனுக்கு அநியாயம் செய்வானா, நிச்சயமாக செய்ய மாட்டான். தன்னுடைய சொந்த தந்தை, தந்தைக்கும் தாய்க்கும் பிறந்த உடன்பிறப்பு சகோதர சகோதரர்களுக்கு யாரும் அநியாயம் செய்ய விளைவார்களா, செய்ய விளைய மாட்டார்கள் என்பது போல எந்த ஒரு முஸ்லிமுக்கும் மற்ற முஸ்லிம் அநீதி இழைக்க கூடாது, அவனுக்கு சதி செய்யக்கூடாது, அவனை மட்டமாக கருதக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, ஒரு மனிதர் செய்கின்ற பாவம் செய்கிறார், தீங்கு செய்கிறார், அநியாயம் செய்கிறார் என்பதற்கு போதுமானது ஒரு மனுஷனை கேவலமாக நினைக்கிறதே இருக்கிறதே அது அவருக்கு செய்கின்ற அநியாயமாகும் என்று சொன்னார். ஒரு மனுஷனை மதிக்க தெரியாம ஒரு மனுஷனை மட்டரமாக நினைக்கிறது, அவனை கீழ்தரமான நினைக்கிறது, நான் உயர்ந்தவன் நினைக்கிறது, இவரெல்லாம் பெரியாக்களான் நினைக்கிறது இருக்கிறது, இதுவே நீங்கள் ஒருவருக்கு அநீதி செய்கிறீர்கள் என்பதற்கு போதுமான சான்றாகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, இந்த அடிப்படையில ஒவ்வொரு மனிதனும் மற்ற மனிதனை மதித்து நடக்குமாறு, அந்த உணர்வுகள் மறுதளிக்கப்படுகிற போது அநியாயங்கள் நடந்து வருவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற ஹதீஸுல் குதுசியிலே இவ்வாறு இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், நபி அவர்கள் சொன்னார்கள், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, ஹர்ரம்து ஸுல்ம அலா நஃப்ஸி, நான் யாருக்கும் அநியாயம் செய்வதில்லை என்ற கட்டுப்பாட்டை எனக்கு வைத்திருக்கிறேன். நான் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டேன், அதை ஹராமாக்கி இருக்கிறேன். யாருக்கும் அநீதி இழைத்தல் என்ற அந்த விடயத்தை நான் எனக்கு ஹராமாக்கி இருக்கிறேன். எனவே பலா தபாலமு, நீங்க யாரும் யாருக்கும் அநியாயம் செய்யாதீர்கள்.
என்று அல்லாஹு தஆலா கூறுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அநீதி இழத்தல் என்பது ஒருவருடைய உயிரோடு, பொருளோடு, மானத்தோடு, அவருடைய உடலோடு சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கும். இந்த எந்த வகையான அநீதி இழைத்தலிலும் ஒரு முஸ்லீம் ஈடுபடுதல் கூடாது என்று சொல்லுகின்ற மார்க்கம் இஸ்லாம். அந்த அளவுக்கு மனிதனுடைய உணர்வுகளை, அவனுடைய உரிமைகளை மதித்து நடக்குமாறு இஸ்லாமிய மார்க்கம் நம் ஒவ்வொருவருக்கும் போதிக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுடைய உயிரின் பெருமதியை அல்லாஹு தஆலா எப்படி பார்க்கிறான்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வமன் யக்துல் முஃமினன் முதஅம்மிதன் ஃபஜஸாஉஹு ஜஹன்னம் ஹாலிதன் ஃபீஹா வகலிபல்லாஹு அலைஹி வலஅனஹு வஅத்தலஹு அஸாபன் அஸீமா. யார் ஒரு முஃமினை வேண்டும் என்று கொலை செய்கிறாரோ, திட்டமிட்டு அவனை கொல்ல வேண்டும் என்று கொலை செய்கிறாரோ, அவருடைய கூலி நரகம்தான். அவர் அந்த நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார். அவர் மீது அல்லாஹு தஆலா கோபப்படுகிறான், அவரை அல்லாஹ் சபிக்கிறான், அவருக்கு அல்லாஹு தஆலா கடுமையான தண்டனையையும் தயார்படுத்தி வைத்திருக்கிறான் என்று அல் குர்ஆனின் நிசா அத்தியாயத்தின் 93வது வசனத்திலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். ஒருவர் உயிரை போக்கினால், திட்டமிட்டு இவரை கொல்ல வேண்டும் என்று ஒரு முஸ்லிம் கொலை செய்வான் என்றால் அவருக்கு ரிசல்ட்ஸ் என்ன தெரியுமா? அவர் நரகம். எப்படி நரகம்? நிரந்தர நரகம். நிரந்தர நரகத்தில் யார் இருப்பார்கள்? காபிர்கள் தான் இருப்பார்கள். முஷ்ரிக்குகள், காபிர்கள் தான் நிரந்தர நரகத்தில் இருப்பார்கள். அந்த நிரந்தர நரகத்தை ஒரு முஸ்லிமுடைய உயிரை பறித்தவர் அடைகிறார் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அல்லாஹ் அது மட்டுமல்ல, அவர் மீது கடுமையாக ஆத்திரப்படுகிறான். நான் கொடுத்த உயிரை நீ பறிக்கிறதுக்கு யாரப்பா? உனக்கு கோபம் வந்தா, உனக்கு ஆத்திரம் வந்தா கதை பேசி சண்டை உடி அறிவுடிப்படு. அதுக்காக வேண்டி அவன் உயிரை பறிக்கிற அளவுக்கு நீ போகக்கூடாது. நிச்சயமாக அல்லாஹு தஆலா அதை பொறுத்துக் கொள்ள மாட்டான். அப்படிப்பட்டவர்களுக்கு கடுமையான தண்டனையை வைத்திருக்கிறான். ஆக கொலை செஞ்சவர் ஒரு முஸ்லீமாக இருந்தால் அவர் நிரந்தரமாக நரகத்துக்கு போறார் என்ற அந்த ஈமான் அவுட். ஒருவரை கொலை செய்யறதுக்கு எத்தனைத்த அந்த சந்தர்ப்பத்திலேயே அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி நிரந்தரமான நரகத்துக்கு போய்விடுகிறார் என்று அல்லாஹு தஆலா இங்கே குறிப்பிடுகிறார். உங்கள் ஒவ்வொருவருக்கு தெரியும், நிரந்தரமான நரகம், நரகம் ஷிர்க் செஞ்ச ஒருவர் அதில் நிலைச்சு மரணித்தார். அல்லாஹு தஆலா சொல்ற அடுத்த பாவம், கொலை செஞ்சிட்டு மரணித்தாலும் அதிலிருந்து மீளாமல் மரணித்தாலும் அவர் நிரந்தர நரகம்தான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான் என்றால் அதனுடைய மறுவிளக்கம் என்ன? அந்த அளவுக்கு மனிதனுடைய உயிர் பாதுகாக்கப்படவன். அந்த அளவுக்கு இஸ்லாத்திலே ஒரு மனிதனுடைய உயிருக்கு மதிப்பு இருக்கிறது. இன்றைக்கு சமுதாயத்தில் நாங்கள் பார்க்கிறோம், அற்ப பிரச்சனைகளுக்காக, குடும்ப பிரச்சனைகளுக்காக, பொருளாதார பிரச்சனைகளுக்காக, அரசியல் பிரச்சனைகளுக்காக அவர் ஒரு மூமின், அல்லாஹ்வை நம்பியவன், தொழுகின்றவன் என்ற கருணை கூட இல்லாமல் கொன்றொடிக்கப்படுகின்ற காட்சிகளை முஸ்லிம் சமுதாயத்தில் பார்க்கிறோம். காரணம், இந்த உயிருடைய மதிப்பை அவர் புரிந்து கொள்ளவில்லை. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அளவுக்கு நாங்கள் உயிர்களை மதிக்க பழக வேண்டும். உயிருக்கு இஸ்லாத்திலே அந்த அளவுக்கு பெருமதி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா எல்லா வகையான பாவங்களையும் மன்னிப்பான், இணை வைத்தலில் மரணிக்கின்றவருடைய பாவத்தை மன்னிக்க மாட்டான். அல்லது ஒரு மூமினை திட்டமிட்டு கொலை செய்த நிலையில் மரணிக்கின்றவருடைய பாவத்தை மன்னிக்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஷ்ரிக்குக்கும் மன்னிப்பு இல்லை, ஒரு மூமினை திட்டமிட்டு கொலை செய்யறவருக்கும் மன்னிப்பு இல்லை, மற்ற உலகத்துல எல்லா வகையான பாவிகளுக்கும் அல்லாஹ் மன்னிப்பை கொடுப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஒரு செய்தியில் நபி அவங்க சொன்னாங்க, ஒரு மூமின் தீனில் இருந்து கொண்டிருப்பான், மார்க்கத்தில் இருப்பான், பிற முஸ்லிம் சகோதரனுடைய புனிதமான ரத்தத்தை ஓட்டாத வரைக்கும், எப்ப மற்றவனுடைய ரத்தத்தை ஓட்டி விட்டானோ அப்போது அவன் இந்த தீனுக்குள்ள இருக்க மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இஸ்லாம் எந்த அளவுக்கு மனித உயிர்களுக்கு மதிப்பளித்திருக்கிற ஒரு மூமின் உயிர்ங்கிறது மட்டுமல்ல, ஒரு இஸ்லாமிய நாட்டில் வாழுகின்ற, இஸ்லாமிய அரசுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற ஒரு காஃபிராக இருந்தாலும் அவனுடைய உயிரை யாராவது ஒரு முஸ்லிம் பறித்தால் அவருக்கு சொர்க்கத்தின் வாடகை கூட கிடைக்க மாட்டாது என்று காபிர்களுடைய இஸ்லாமிய அரசுக்கு கட்டுப்பட்டு முஸ்லிம்களுக்கு பிரச்சனை இல்லாமல், முஸ்லிம் அரசுக்கு பிரச்சனை இல்லாமல் கட்டுப்பட்டு வாழ்கின்ற முஸ்லிம் அல்லாத காபிர்களுடைய உயிர்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பெருமதி எங்களால் உணரப்பட வேண்டும். அந்த பெருமதியையும்
அவ்வாறு மீறுகிற போது ஏற்படுகின்ற பாரதருமான விளைவுகளையும் நாங்கள் புரிந்து கொண்டால் யார உயிரையும் கை வைக்க மாட்டோம். யார உயிரையும் போக்க வேண்டும் என்ற உணர்வு நமக்கு பிறக்க மாட்டாது. நான் அடுத்த இடம் யோசிப்பேன், நான் அநியாயமாக ஒரு உயிரை கொலை செஞ்சிட்டேன் என்று சொன்னா நான் நிரந்தரமான நரகத்துக்கு போய் விடுவேன், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்று அந்த தீமையிலிருந்து விலகிக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க என்றால், யாராவது ஒருவர் ஒரு கூரிய ஆயுதத்தை எடுத்து இதனால் உன்னை கொலை செய்வேன் என்று ஒருவரை எச்சரித்தால் அவர் அதிலிருந்து விலகுகின்ற வரைக்கும் மலக்குமார்கள் அவரை சபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் அவ்வாறு சொன்னது தன்னுடைய சொந்த சகோதரனுக்காக இருந்தாலும் காக்கா கத்தி எடுத்து தம்பி சொல்றார், இதில் குத்துவன். அப்படி சொல்லுகின்ற நிலை வரைக்கும் மலக்குமார்களுடைய சாபத்தில் அவர் இருக்கிறார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, நீங்க கொலை செய்யும் மானா அந்த கொலை செய்யறதுக்கான வழிவகைகளை திறந்து விடவும் வேண்டாம், அதுக்குரிய வாய்ப்பை சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தவும் வேண்டாம் என்று சொல்லி இந்த மனிதனுடைய உயிரை மதித்து நடக்குமாறு நமக்கு பணிக்கிறார்கள். இன்னைக்கு சமூகத்தில் நாங்கள் சிலரை பார்க்கிறோம், சிலர் பாவகாரியங்களில் ஈடுபடுகிறார்கள், குற்றச் செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்பதற்காக அவருடைய உயிர்களை பறிக்க திட்டமிடுகிறார். பாவகாரியங்களில் ஈடுபட்டால் அந்த பாவகாரியங்களிலிருந்து அவரை விலக்குவதற்குத்தான் நாம் முயற்சி எடுக்க வேண்டுமே ஒழிய அவரை உயிரை பறிக்கிற உரிமை அவர் கிடையாது. அவன் என்ன பாவத்தை செய்யட்டும் உயிரை பறிக்கிற ஓடர் நமக்கு கிடையாது. இஸ்லாமிய அரசு ஒன்று இருக்குமாக இருந்தால், இவர் இஸ்லாமிய நாட்டின் தலையை ஹலீபா ஒருவர் இருக்குமாக இருந்தால், என்ன என்ன குற்றத்துக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லியிருக்கிறதோ அதை அவர் செய்வார். அது இல்லாத வரைக்கும் யாருடைய உயிரிலும் விளையாடுவதற்கு எந்த மனிதனுக்கும் அனுமதி கிடையாது என்ற ஒரு விடயத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாக்கள் இஸ்லாத்தின் அதீதமான பற்று, தீவிரமான உணர்வு, இஸ்லாக்கள் பாவங்கள் செய்கிற போது அதை தாங்கிக் கொள்ள முடியாத நிலைமை, எப்படியாவது இவரை போட்டுறோம் நினைக்கிறாங்க. அந்த உரிமை நமக்கு கிடையாது. அவன சொர்க்கத்துக்கு அவன் உயிரை போட்டு அவனை சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டு நாம நரகத்துக்கு போற வேலையை நாம வாக்கக்கூடாது. இஸ்லாமிய வரலாற்றில் நாங்கள் பார்க்கிறோம், ஹஜாஜ் இப்னு யூசுப் ஒரு தாபி அறிஞரை, அவர் ஹஜாஜ் இப்னு யூசுப்புக்கு எதிராக செயற்படுகிறார் என்று அவரை கொலை செய்யறதுக்கு திட்டமிட்டு உன்னை கொலை செய்யறதுக்கான முடிவாகிவிட்டது, உன்னை உயிரை நான் எடுத்து விடுவேன் என்று சொன்னபோது அவர் சொன்னார், உன்னுடைய மர்மை வாழ்வை பாழாக்கி எனக்கு சொர்க்க வாழ்க்கை தந்தால் அது நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வேன். நீ ஒருவருடைய உயிரை பறித்தால் அதனுடைய விளைவு என்ன? உன்னுடைய மர்மை வாழ்வு பாழாகிறது. எந்த உலக வாழ்க்கையை பாழாக்கி நீ எனக்கு மர்ம வாழ்க்கை பரிசாக தந்தால் நான் அதை ஏற்றுக்கொள்வேன். மாறாக எந்த உலக வாழ்க்கையை பாழாக்கி உண்ட மர்ம வாழ்க்கையை நீ பாழாக்கி விடாதே என்று அவர் அந்த ஹஜாஜ் இப்னு யூசுப் இடத்தில் வேண்டிக் கொண்டதை பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரே, யாருடைய உலக வாழ்க்கையும் பாழாக்கி யாருடைய உலக வாழ்க்கையில் அவருடைய உயிரையும் எடுத்து நம்முடைய மறுமை வாழ்க்கையை பாழாக்கி நாம் நிரந்தர நரகத்துக்கு செல்கின்ற மனிதர்களாக ஆகிவிடக் கூடாது. இது உலகத்தில் நடைபெறுகின்ற மிகப்பெரிய அநியாயம். ஒருவன் உயிரோட விளையாடுறதை விட அநியாயம் இந்த உலகத்தில் வேறு இருக்க முடியும்? இஸ்லாத்தில் அல்லாவுக்கு இணை வைத்தல் என்ற அநியாயத்துக்கு பிறகு நிரந்தர நரகம் என்று குர்ஆன் சொல்லுகின்ற அநியாயமாக பிறருடைய உயிரோடு விளையாடுதல் என்ற இந்த அநியாயத்தை இஸ்லாம் குறிப்பிடுகிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தீமைகளில் இருந்து இத்தகைய அநியாயங்களில் இருந்து நாங்கள் ஒவ்வொருவரும் விலக கடமைப்பட்டிருக்கிறோம். அநீதி இழைத்தல் என்ற இந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் முஸ்லிமுக்குத்தான் அநியாயம் செய்யக்கூடாது, காபிருக்கு செய்யலாம் என்று சொல்லுகிற மார்க்கம் இல்லை. சிலாக்கள் வழங்கி வச்சிருக்காங்கண்டா, நாம் என்ன செய்யறாலும் முஸ்லிமுக்கு செய்யக்கூடாது, காபிருக்கு என்ன செய்யலாம்? செய்யலாம். காபிரை கொலை செய்யலாம், அவனுடைய பொருளாதாரத்தை பறிக்கலாம், அவனுடைய பொருளாதாரத்தை களவெடுக்கலாம், அப்படி என்று விளங்கி வைத்திருக்கின்ற முஸ்லிம்களை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தகு தாவத்தல் மதுலூம், அநீதி இழைக்கப்பட்ட மனிதனுடைய துவாவை பயந்து கொள்ளுங்கள். வைன் கான காஃபிரன், அந்த அநீதிக்கு உள்ளாக்கப்பட்ட மனிதன் காஃபிராக இருந்தாலும் சரிதான், அவன் பிரார்த்தனையை பயந்து கொள்ளுங்கள். ஃபைன்னஹு லைஸ துனஹா ஹிஜாபும், நிச்சயமாக அவனுடைய பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் ஒரு திரையும் கிடையாது என்று சொன்னார்கள். எனவே அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டவன் முஸ்லிமா மூமினா காஃபிரா என்று இஸ்லாம் பார்க்கிற இல்லை. யாருக்கு நீங்கள் அநியாயம் செஞ்சாலும், உங்களை பக்கத்து வீட்டுக்காரன் தான் அவன் காஃபிராக இருக்கிறான்,
மாற்றுவதத்தை சார்ந்தவனாக இருக்கிறான். நீங்க அநியாயம் செஞ்சுக்கிட்டா, நீ காபிருக்கு தான் செஞ்சிருக்கிறாய், பிரச்சனை இல்லை, நல்லா ஏற்றுக்கொள்வான்னு நீங்க நினைக்கக்கூடாது. ஒரு முஸ்லிமுக்கு தான் அணையில இருக்கிறத இஸ்லாம் தடை செய்யுது. காபிர்களோடு எப்படி நடந்து கொள்ளலாம் என்று சொல்லுகின்ற மார்க்கம் அல்ல இஸ்லாமிய மார்க்கம். எனவே மனிதனாகப்பட்டவன் யாராக இருந்தாலும் அவனுடைய உரிமையில நாங்கள் அத்துமீறுதல், எல்லை மீறுதல், அவனுடைய உயிரை பறித்தல், அவனுடைய பொருளாதாரத்தை சுரண்டுதல், அதை நமக்கு ஹலாலாக்கி கொள்ளுதல் ஆகாது என்ற விடயத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறொரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், யார் ஒரு இஸ்லாமிய அரசுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற காபிருக்கு அநீதி இழைக்கின்றாரோ அல்லது அவருடைய நடவடிக்கைகளில் குறை செய்கின்றாரோ, அவன் காபிர் என்பதற்காக அவனால் முடியாத சுமைகளை சுமத்துகின்றாரோ அல்லது அவனுடைய விருப்பம் இல்லாமல் அவனிடத்தில் ஏதாவது ஒன்றை பறித்தெடுக்கின்றாரோ, இவர் விஷயத்தில் நிச்சயமாக நாளை மறுமையில் அவருக்காக நான் வாதாடுவேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் அபூதாவூதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு முஸ்லீம் அல்லாதவனுடைய உரிமையை அநியாயமாக பறித்துக் கொண்டால், அவனுக்கு கொடுக்க வேண்டிய கூலியில குறை வைத்து விட்டால் அல்லது அவனுடைய பொருளாதாரத்தை அவனுடைய விருப்பம் இல்லாம அபகரித்துக் கொண்டால், இந்த முஸ்லிம் அல்லாதவனுக்காக நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா இடத்துல நான் பேசுவேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், ஒரு முஸ்லிமுடைய உரிமையில கை வச்சா நிலைமை என்னையாகும் என்பதை பற்றி நீங்கள் யோசிங்கள். ஒரு காவிருக்காக கூட அவன் அநீதி இழைக்கப்பட்டால், அவனுடைய உயிருக்கு, பொருளுக்கு, மானத்துக்கு அநீதி செய்யப்பட்டிருந்தால் அவனுக்கும் நான் பேசுவேன் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்றால், முஸ்லிமானவர்களுடைய விடயத்துல அவங்களுடைய உயிரில பொருள்ல மானத்துல நாம் கை வைத்தால் நபியுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த வகையிலும் எங்களால் மற்ற மனிதன் பாதிக்கப்படாமல் வாழ்வதுதான் இஸ்லாம். உயிராலும் பொருளாலும் மானத்தாலும் இன்னவர நடவடிக்கைகளாலும் மற்றவர்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் வாழ்வு வந்தான் உண்மையான முஸ்லிம் என்ற கருத்தை நபி அவர்கள் சொன்னார்கள். அல் முஸ்லிமு மன் சலிம அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. உண்மையான முஸ்லிம் யார் தெரியுமா? நாம உண்மையான முஸ்லிமுக்கு பல அடையாளங்களை சொல்வோம். உண்மையான முஸ்லிம் தொழுகிறவர், நோன்பு முடிக்கிறவர், ஜக்காத்து கொடுக்கிறவர், ஹஜ் செய்கிறவர், தொப்பி போட்டவர், வச்சவர் என்று நாம் உண்மையான முஸ்லிமுக்கு அடையாளம் சொல்வோம். நபி அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? அல் முஸ்லிமு மன் சலிம அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. தன்னுடைய நாவினாலும் தன்னுடைய கையினாலும் பிறருக்கு தொல்லை கொடுக்காமல் வாழ்வு வந்தார் உண்மையான முஸ்லிம் என்று சொன்னார். யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை, யாருக்கும் பிரச்சனை இல்லை, யார மனசை நோகடிக்கிற இல்லை, யாருக்கும் தன்னுடைய நாவினால துன்புறுத்தல் இல்லை, அப்படி பேணுதலாக வாழுகின்றவன் தான் உண்மையான முஸ்லிம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆனால் நபி அவர்கள் சொல்லுகின்ற இந்த வியாக்கியானத்துக்கு அப்பால் தான் இன்றைய முஸ்லீம் சமூகத்தை பார்க்கும். நல்ல தொழுகையாளியா இருப்பாரு, நோம்பாளியா இருப்பாரு, ஜக்காத்து கொடுக்குற ஆளா இருப்பாரு, ஹஜ் செய்கிறவராக இருப்பாரு, நல்லா குர்ஆன் ஓதுறவராக இருப்பாரு, திக்ரு செய்கிறவராக இருப்பாரு, எல்லா வணக்கமும் செய்கிறவராக இருப்பாரு. ஆனால் மற்றவனுக்கு அநியாயம் செய்கிறதுக்கு ஒரு குறைக்க மாட்டார். இன்றைக்கு சமூகத்தில் நாங்கள் பலரை பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் என்பது பிறருக்கு தொந்தரவு இல்லாமல் பிறருக்கு அநீதி விளைக்காமல் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு பெயர் என்ற விடயத்தையும் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த இடத்திலே நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாராவது ஒருவர் மற்றவருடைய பொருளாதாரத்தை, மற்றவருடைய பொருளாதார உரிமையை, அது எந்த உரிமையாக இருந்தாலும் மற்றவருடைய உரிமையை அபகரிப்பாராக இருந்தால் அல்லாஹு தஆலா அவருக்கு நரகத்தை வாஜிபாக்கி சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுவாங்க. மற்றவருடைய உரிமையை இவர் அபகரிக்கிறார். அது உயிரோடு சம்பந்தப்பட்டது, பொருளோடு சம்பந்தப்பட்டது, மானத்தோடு சம்பந்தப்பட்டு எதுவாக இருந்தாலும் மற்றவனுடைய உரிமையில் கை வைத்தால் அல்லாஹ் அவருக்கு நரகத்தை வாஜிபாக்கி சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை, இந்த உரிமை மீறல் என்பது, பிறருக்கு இழைக்கப்படுகிற அநியாயம் என்பது சும்மா சும்மா சாதாரணமான விஷயங்களாக இருந்தாலுமா இந்த எச்சரிக்கை? நபி அவர்கள் சொன்னார்கள், ஆம், நீங்கள் பிறருடைய உரிமையை அபகரித்தல் என்பது ஒரு பட்டுளக்குகின்ற குச்சியின் அளவாக இருந்தாலும் சரிதான், மற்றவருடைய உரிமையை நீங்கள் அபகரித்துக் கொண்டால் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு இதுதான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். கட்டுளக்குற இந்த மிசுவாக்கு குச்சி இருக்கிறது, அரா குச்சி, இந்த குச்சியின் அளவேனும் மற்றவனுடைய உரிமையை நீங்கள் அபகரித்தால்
சுரண்டினால் சூறையாடினால் அல்லாஹு தஆலா உங்களுக்கு நரகத்தை வாஜிபாக்கி சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுவான் என்ற செய்தி முஸ்லிம் என்று சொல்லுகின்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் மற்றவருடைய உரிமையில எந்த அளவுக்கு நாம் நடந்து கொள்ளவர் அராக்குச்சியுடைய அளவுக்கு நீங்கள் மீறுதல் செய்தாலும் உங்களுக்கு இந்த நிலைமை என்று ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்கண்டா. இன்னைக்கு என்ன என்ன மாதிரி எல்லாம் மனிதர்களுடைய உரிமைகள் மீறப்படுகிறது, மனிதனுடைய சொத்துக்கள் சுரண்டப்படுகிறது. குடும்பத்தில் பக்கத்து வீட்டுக்காரன்ல ஏனைய குடும்ப உறவு சூழல் எல்லாம் எத்தனை உரிமைகளை நாம் அபகரித்தெடுக்கிறோம். கண்ணுக்கு முன்னாலே அவனோட காணிக்கை கள்ள உறுதிகள் எடுக்கிறோமே, இது எந்த வகையில சாரு? காணிகளை பூமிகளை அடைக்கின்ற போது எங்கட வாசிக்கும் வசனிக்கும் ஏற்ற மாதிரி மற்றவனுடைய காணிகளையும் பூமிகளையும் சேர்த்தடைக்கிறோமே, இது எந்த வகையில் அடங்கும் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்கணும். ஒரு அராக்குச்சியின் அளவு கூட நீங்கள் உரிமை மீறுதல் செய்தால் உங்களுக்கு அப்படி எச்சரிக்கை இருக்கிறது என்று ரவி அவங்க சொன்னாங்கண்டா. ஒருத்தன் வளவுக்கே கள்ள உறுதி முடிக்கிறவனுக்கு, அதுக்காக கோர்ட் போலீஸ் திரிகிறவனுக்கு, வழக்கு பேசுறவனுக்கு நிலைமை என்ன என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்க. இத்தனைக்கு நல்ல தொழுகை அழியிருப்பார், ஹஜ்ஜிக்கு பிறகு போயிருப்பார், ஒவ்வொரு ரமதான்களையும் உம்ரா செய்யறதுக்கு தவற மாட்டாரு. ஆனா மற்றவர்களது சுரன்றத்திலையும் ஆழ்பெரும் கில்லாடியாக இருக்கின்ற சூழ்நிலைகளை இன்றைய சமுதாயத்தில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் மற்றவனுடைய நிறத்தை அபகரிக்கின்றானோ அவனுக்கு உரிமை இல்லாமல், நல்லா தெரியும் இது எண்டல்ல என்று, இது அவண்டலான் என்று தெரிந்து கொண்டு அபகரிக்கின்றானோ, அவ்வாறு அபகரிப்பு செய்கின்ற அந்த அநியாயத்தை செய்கின்ற மனிதன் இந்த பூமியின் 7 பூமிகள் வரைக்கும் அவர் உள்வாங்கப்படுவான், உள்ளே இழுக்கப்படுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற செய்தி புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பார்க்கிறோம், இந்த அநீதி இழைத்தல் என்ற விடயத்துடைய பாரதூரம் தெரியாமல் தான் இன்றைய சமூகத்திலே எல்லா வகையான மட்டங்களிலும் அநியாயங்கள் அரங்கேறி கொண்டிருக்கிற நிலையை பார்க்கிறோம். பாப்பா விட்டுட்டு போன சொத்தை எல்லாரும் இஸ்லாம் சொன்ன மாதிரி பங்கு வைத்துக் கொள்ள முடியாமல் அங்கே அநீதிகள் இழைக்கப்படுவதை பார்க்கிறோம். குடும்பத்துக்கு மத்தியில் மூத்தாக்களுக்கு மட்டும் அல்லது விரும்பினாக்களுக்கு மட்டும் அல்லது சக்தி உள்ளவர்களுக்கு மட்டும் அங்கு சொத்து கிடைக்கிறது. வாய் பேசாத மக்களுக்கு, இல்லை சண்டித்தனத்துக்கு போகாதாக்களுக்கு, சண்டைக்கு போகாதவர்களுக்கு, அப்பாவிகளுக்கு ஒன்றும் கிடைக்காமல் போகின்ற ஒரு நிலையை இன்றைய உலகத்தில் நாம் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பொருளாதார ரீதியாக மற்ற அடிப்படைகளில் மற்றவருடைய உரிமைகளை மீறுகின்ற விஷயத்தில் ஒவ்வொரு முஸ்லீமும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் கண்ணுங்கருத்துமாக இருக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. இன்றைய சமுதாயத்தில் அரச மட்டங்களில் இருந்து சாதாரண ஒவ்வொரு மட்டங்களிலும் பல்வேறு வகையான அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சாதாரணமான ஒரு காரியத்தை முடித்துக் கொள்வதற்காக ஒரு அரச அதிகாரிக்கு லஞ்சம் கொடுப்பதில் இருந்து கீழ்மட்டம் வரைக்கும் எல்லா மட்டங்களிலும் இத்தகைய அநியாயங்கள் நடந்தேறிக்கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் நிறையவே பார்க்கிறோம். அநாதையுடைய சொத்துக்கள் அபகரிக்கப்படுகிறது. பாப்பா விட்டுட்டு போய்த்தா, மூத்தா போய்த்தாரு, அந்த பிள்ளைக்கு சேர வேண்டிய சொத்துக்களை சேர விடாம மாமா மாறி சொந்தக்காராக்கள் உறவுக்காரர்கள் அபகரித்துக் கொள்கின்ற நிலையை பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே அநாதைகளுடைய சொத்துக்களை அநியாயமாக விழுங்குவது பற்றி இவ்வாறு எச்சரிக்கை செய்கிறான். இன்னல்லதீன யக்லூன அம்வாலல் யதாமா துல்மன் இன்னமா யக்லூன ஃபீ புதூனிஹிம் நாரா வஸயஸ்லவுன ஸஈரா. எவர்கள் அநாதைகளுடைய சொத்துக்களை அநியாயமான முறையில் விழுங்குகிறார்களோ உண்கிறார்களோ இவர்கள் தங்களுடைய வயிற்றிலே இறக்குவதெல்லாம் நரகை நெருப்பை தவிர வேறில்லை. இவங்க தின்றது குடிக்கிறது எல்லாம் என்ன? நரக நெருப்பு. நிச்சயமாக இவர்கள் நரகத்துக்குத்தான் போவார்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே எச்சரிக்கை செய்வதை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறொரு செய்தியில் சொன்னார்கள், மனிதர்கள் சிலர் இருக்கிறார்கள் பொருள் பொது சொத்துக்களை, முஸ்லிம்களுடைய பொதுவான சொத்துக்களை உரிமை இல்லாமல் அபகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு நாளை மறுமையில் நரகம்தான் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார். முஸ்லிம்களுடைய பொது சொத்துக்களை அபகரிக்கிறார். பள்ளியில் இருந்துட்டு பள்ளியில கொள்ளையடிக்கிறது சமூகத்தில் நாங்கள் பார்க்கிறோம். பொது நிறுவனங்களில் இருந்து முஸ்லிம் சமுதாயத்துக்கு போய் சேர வேண்டியத நிர்வாகிகள் சுருட்டிக் கொள்வது, வணக்கிக் கொள்வது என்பது போன்ற பல விடயங்கள் இன்று முஸ்லிம் சமுதாயத்திலே தாராளமாக நடந்தேறிக்கொண்டிருக்கின்ற நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலாவுடைய நீதிமன்றத்தில்
தீர்ப்பளிக்கப்படும் இவ்வாறான அநியாயங்களுக்கு என்பதை பற்றி சொல்லுகிற போது சொன்னார்கள், இந்த உலகத்தில் ஒருவர் அநியாயமாக ஒருவருக்கு ஒரு சாட்டையால் அடித்திருந்தாலும் அதைக்கு மறுமையில் தீர்ப்பு இருக்கு. நீங்க நச்சுக்கப்படாதே, இதையெல்லாம் அல்லாஹு தஆலாவுடைய கண்காணிப்புக்கு வருமா என்று. இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு நீங்க அநியாயமாக ஒரு அடி அடித்திருந்தாலும் அது அல்லாஹு தஆலாவுடைய நீதிமன்றத்துக்கு வரும், அதுக்கு பழிக்கு பழி வாங்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு ஒரு செய்தியில சொன்னார்கள், நாளை மறுமையில் அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு சரியான நீதி வழங்கப்படும். எந்த அளவுக்கு நீதி என்றால், மனிதர்களுக்கு மட்டுமல்ல ஏனைய உயிரினங்கள் கூட, ஒரு கொம்பு உள்ள ஆடு கொம்பு இல்லாத ஆட்டுக்கு குத்தி இருந்தால் கூட இறைவன் நீதிமன்றத்தில் அதுக்கும் தீர்ப்பு உண்டு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்றால் இந்த உலகத்தில் அதிகாரத்தை பயன்படுத்தி, செல்வாக்கை பயன்படுத்தி, பணப்பலத்தை பயன்படுத்தி, சண்டித்தனத்தை பயன்படுத்தி மற்றவருடைய உரிமைகளை மீறுகின்ற அநியாயக்காரருடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி கட்டாயம் நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய தீவைப்பாருடையவர்களாக இருக்கும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அநீதர் இழைத்தல் என்ற இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தில் மிகப்பெரியதொரு பாரதுரட்சியலாக கருதப்படுகிறது. உயிர், பொருள், மானம் என்ற விடயங்களுக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்துதல் மிகப்பெரிய அநியாயமாக பாரதூரமான செயலாக கருதப்படுகிறது. ஒருவருடைய மானம் போகிற மாதிரி நீங்க கதைச்சாலும், அதனால் ஒருவருடைய தலைகுனிவு அவருக்கு ஏற்படுகின்ற அளவுக்கு நீங்கள் நடந்து கொண்டால் அது கூட இஸ்லாத்தில் மிகப்பெரிய குற்றமாக கருதப்படுகிறது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு மனித உரிமை மீறல். நீங்களுக்கு நான் இருக்கிறதுக்குங்கிறதுக்காக வேண்டி, உங்களால் கதைக்க முடியும் என்பதற்காக வேண்டி, உங்களால் எதையும் பேச முடியும் என்பதற்காக வேண்டி, உங்களுடைய நாவினால் கண்ட விஷயங்களை பேசி மற்ற மனிதர்களை தலைகுனிய நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் அதுவும் அல்லாஹு தஆலாவிடத்தில் மிகப்பெரிய குற்றமாக கருதப்படுகிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாங்கள் பிறரை பற்றி அவதூறுகளை சொல்கிறோம். ஒருவர் செய்யாத விஷயத்தை நாங்கள் சாதிக்க வேண்டும் என்பதற்காக அவதூறு சொல்வதை பார்க்கிறோம். அவர்கள் இல்லாத நேரங்களில், அவர்கள் இல்லாத நேரங்களில் அவர்களை பற்றி இல்லாத பொல்லாத விஷயங்களை சொல்வதை பார்க்கிறோம். வீணான வதந்திகளை பரப்புவதை பார்க்கிறோம். ஒருவரை பற்றி அவருடைய குறைகளை திருவி திருவி ஆராய்ந்து அதை சமூகத்தின் சங்கமத்துக்கு கொண்டு வந்து அவர்களை கேவலப்படுத்துவதற்கு முயற்சிப்பதை பார்க்கிறோம். இப்படியெல்லாம் அற்பத்தனமான குணங்களை போதிக்கின்ற வர்க்கம் இஸ்லாம் அல்ல. ஒருவரை பற்றிய குறை தெரிஞ்சாலும் அந்த குறையை மறைக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற வர்க்கம் தான் இஸ்லாம். விபச்சாரத்துக்கான இஸ்லாத்துடைய தண்டனை முறை உங்களுக்கு தெரியும். ஒருவர் விபச்சாரம் பண்ணிட்டார், அந்த விபச்சாரம் செய்த அந்த குற்றச்சாட்டை நான்கு முஸ்லிம்கள் தங்களுடைய கண்களால் கண்டு அதை நிரூபித்தால் மட்டும்தான் அவருக்கு தண்டனை வழங்கப்படும். நாலு பேர் தெரிகின்ற அளவுக்கு அந்த குற்றம் நடக்கிறது என்றால் அது ஊருக்கு தெரிந்த மாதிரி, அதை சும்மா விட முடியாது. அப்படி இல்லைண்டா அதை வெளியே சொல்லக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது. ஒருவர் விபச்சாரம் செய்திருக்கிறார், அந்த செயலை ஒருவர் கண்ணால பார்க்கிறார், இஸ்லாத்துடைய தீர்ப்பு என்ன தெரியுமா? சொல்லப்படாது. நீங்க வெளியே வந்து பேசக்கூடாது. நீங்க உரியவருக்கு புத்தி பத்தி சொல்லுங்க. நீங்க இப்படி நடக்கிறீங்க, பல தடவை நான் உங்களை பார்த்திருக்கிறேன், இது கூடாது. அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க, புத்தி பத்தி சொல்லுங்களே ஒழிய நீங்கள் சந்திக்கு வந்து அவருடைய மானத்தை போக்க கூடாது. அப்படி நீங்க வந்தா அவருக்கு அடிக்கிறல்ல, உங்களுக்கு தான் அடிக்கிறேன். 80 கசையடி அவரை பழி சுமத்தீர்கள், உண்மையா பழி சுமத்தல கண்ட, ஆனா நீங்க அதை வெளியே மறைக்காம வெளியே வந்து சொன்னீர்கள் என்பதற்காக 80 கசையடி. எப்படி ஒருவருடைய மானத்தை இஸ்லாம் பாதுகாக்க விரும்புகிறது? குற்றம் செஞ்ச மனிதன் உண்மையா குற்றம் செஞ்சிருக்கிறான், பாவம் செஞ்சிருக்கிறான், நீ வெளியே வந்து சொல்லாத. ஏன், அவனுக்கு மட்டுமல்ல வாழ்வு உனக்கு இருக்கிறது. அவனுக்கு ஏற்பட்ட சந்தர்ப்பம் உனக்கு வாய்க்காமல் போயிருக்கலாம். நீ நல்ல மனிதனாக இருக்கிறான், நாளைக்கு அவனுக்கு ஏற்பட்ட சந்தர்ப்பம் உனக்கு வராதா? என்னோட மானத்தை மறை என்று சொல்கிறது. ரெண்டு பேர் தான் கண்டீங்க, சொல்லப்படாது. வெளியே வந்து நீங்க சொன்னா குற்றத்தில் ஈடுபட்டவனுக்கு அல்ல சண்டனை, சொல்ற ஆளுக்கு 80 அடி ரெண்டு பேரும் வாங்கிட்டு போவான். மூணு பேர் வந்து சொல்றாங்க, நாங்க மூணு பேரும் கண்ணால கண்ட சத்தியம் வல்லாகி கண்ட, நீங்க வெளியே சொன்னதுக்காக இந்த குற்றத்தை மறைக்காமல் சொன்னதற்காக ஆளுக்கு 80-24 அடியும் கொடு. பாருங்கள், ஒரு மனிதனுடைய மானத்துக்கு இஸ்லாம் எந்த முக்கியத்துவம் கொடுத்திருக்கு. அவன் குற்றம் செஞ்சவன், உண்மையா பாவம் செஞ்சிருக்கிறான்,
அப்படிப்பட்டவனுடைய குற்றத்தையே சமூகத்தில் கொண்டு வந்து சன்னிசிரிக்கின்ற அளவுக்கு ஆக்கி அவனை தலைமுறைய செய்யாதீர்கள் என்று மார்க்கம் சொல்லுதுண்டா. ஒருவன் செய்யாத செயல்களை எல்லாம் சமூகத்துக்கு கொண்டு வந்து போட்டு அவனை பற்றி கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி விமர்சிக்கின்ற அந்த போக்கை எவ்வாறு இஸ்லாமிய பண்பு என்று நாங்கள் ஒத்துக்கொள்ள முடியும் என்பதை அன்புக்குரிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு இஸ்லாம் ஒவ்வொருடைய மார்க்கத்து மானத்துக்கு புனிதத்துவம் வழங்குகிறது. உமர் அலி அல்லாஹு தாலாவுடைய ஆட்சி காலத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. உமர் அலி அல்லாஹு தாலா இரவு நேரங்களிலே வீதியாக வலம் வந்து கொண்டிருப்பார்கள். சமூகத்தில் என்ன நடக்கிறது என்று பார்ப்பதற்காக வேண்டி இறைச்சியாக ஒருவருடைய வீட்டின் பின்புறத்தால் உமர் அலி அல்லாஹு தாலானவர்கள் போனார்கள். அங்கே விரும்பத்தக்காத ஒரு செயல் நடந்து கொண்டிருந்தது. அப்படியே பார்த்துவிட்டு ஹலிபா போய்விட்டார். அவருக்கு செய்தி அனுப்புகிறார் வர சொல்லி. ஹலிபா கூப்பிட்டு விசாரிக்கிறார், நீ இப்படி காரியம் ஒன்று நான் செஞ்சிருக்கிறத பார்த்தேன். ஹலிபா அவர்களே, உங்களை அப்படி பார்க்க யார் சொன்னது? இஸ்லாம் இப்படி ஒருவருடைய குற்றச்செயலை அவனுடைய பின்வழியால போய் ஊடுருவி ஆராய வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறதா, உங்களுக்கு சொல்லியிருக்கிறதா என்று அவர் கேட்கிறார். என்று சொல்றார், நான் செஞ்சது ஒரு குத்தம் தான், நீங்க செஞ்சது மூணு குத்தம். ஹலிபா அவர்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நான் செஞ்சது ஒரு குத்தம் தான், நீங்க செஞ்சது மூணு குத்தம். என்ன குத்தம் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யார வீட்டையும் போகல பின்வழியால போகணும்னு சொல்றான். நீங்க வந்தது பின்வழியால. யார குற்றத்தையும் திருவி திருவி ஆராயணும்னு சொல்லிக்கிறான், நீங்க திருவி திருவி ஆராய்ஞ்சிருக்கிறீங்க. யார வீட்டையும் போகக்குள்ள சலாம் சொல்லி அவங்கள்ட்ட அனுமதி பெறாமல் போக வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், நீங்க சலாம் சொல்லி அனுமதி வர சும்மா வந்திருக்கீங்க. எனவே நான் செஞ்சது ஒரு குற்றம் தான், நீங்கள் மூன்று குற்றம் செய்திருக்கள் என்று சொன்னார். ஹலிபா அவர்கள் என்னை மன்னித்துக் கொள்கின்ற, நான் செஞ்சது தவறுதான் என்று மன்னிப்பு கோரினார்கள் என்று வரலாற்றில் பார்க்கும். அந்த அளவுக்கு இஸ்லாம் ஒரு மனிதருடைய மானத்துக்கு புனிதத்தை கொடுக்கிறது. இன்றைக்கு மற்றவனுடைய மனிதருடைய மானத்தை கீறி கிழிக்கிறதுல, சந்தி சிரிக்க வைக்கிறதுல, அவர்களை தலை உணிய வைக்கிறதுல நமக்கு இருக்கிற சந்தோஷம், அதில் இருக்கின்ற அலாதி பிரியம், என்னவோ இமாலய சாதனையை படைத்து விட்ட ஆத்ம திருப்தி நம்ம எல்லோருக்கு வருகிறது. சில நேரங்களில் அன்றைக்குத்தான் சரியான நித்திரையும் வரும். யாரை கேவலப்படுத்த நினைச்சும் அவரை கேவலப்படுத்தி அவர் கண்ணீர் விட்டு கதறுகின்ற அந்த காட்சியை பார்த்ததால் தான் அன்றவு நித்திரையை வரும் என்று சொல்கிற அளவுக்கு நாங்கள் இன்று இஸ்லாமிய பண்பாடு இஸ்லாமிய ஒழுக்கமற்ற சமுதாயமாக மாறி போயிருக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்கள், இஸ்லாம் ஒவ்வொரு மனிதனுடைய உயிரையும் பொருளையும் மானத்தையும் உடலையும் மதிக்க சொல்கிற மார்க்கம். இதுல நீங்கள் இஸ்லாம் சொல்லுகின்ற வரம்புகளை மீறினால் அங்கு அநியாயம் நடக்கும். அது உங்களுடைய சொல்லாலும் நடக்கலாம், உங்களுடைய செயலாலும் நடக்கலாம், உங்களுடைய இன்ன பிற நடவடிக்கைகளாலும் அந்த அநியாயங்கள் நடந்தேறிவிடும். நாங்கள் அல்லாஹ்வை பயந்த நபி வழியை பின்பற்றுகின்ற உண்மையான முஸ்லீம்களாக இருந்தால் நாங்கள் மிச்சம் கவனமாக இருக்கணும். என்னால எந்த ஒரு முஸ்லீமுக்கும் எந்த தொந்தரவும் வந்துவிடக்கூடாது. எந்த நாவினாலும் அவனுக்கு தொல்லை வரக்கூடாது, என்னுடைய உடல் உறுப்புகளாலும் தொல்லை வரக்கூடாது. அவ்வாறு நான் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற முஸ்லீம்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாறினால் இஸ்லாமிய பண்பாடு இஸ்லாமிய ஒழுக்கம் நமக்கிட்ட நிறைந்துவிடும். இல்லாமல் இந்த ஒழுக்கம் கட்டுப்பூன பிறருடைய சொத்துக்களை அபகரிக்கின்ற, பிறருடைய மானத்தை போக்குகின்ற, பிறருடைய உயிருக்கு பங்கத்தை ஏற்படுத்துகின்ற, பிறருக்கு அநியாயம் செய்கின்ற இந்த மனிதர்களுடைய நாளை மறுமை நிலையை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையை சொல்கிறார்கள். அந்த எச்சரிக்கையை கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நான் விரும்புகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை நோக்கி கேட்டார்கள், தோழர்களே உங்களுக்கு வங்குரோத்து காரணை தெரியுமா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள், ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு தெரியும். காசு பணம் எல்லாம் இருந்து காசு பணத்தை இழந்து தம்முடைய பொருள்களை எல்லாம் இழந்து ஒன்றும் இல்லாமல் ஓட்டாண்டியாகி போறவர், இவனைத்தானே நீங்கள் வங்குரோத்துக்காரன் என்று சொல்கிறீர்கள். நபி அவங்க சொன்னாங்க, நான் அந்த வங்குரோத்துக்காரனை பற்றி பேசவில்லை. உலகத்தில் காசு பணம் இல்லாம தொழில நட்டம் போய் கடங்காராய் ஆகி போயிருக்கிற அந்த வங்குரோத்துக்காரனை பற்றி நான் பேச இல்லை. நான் பேசுற வங்குரோத்துக்காரன் யார் தெரியுமா? நாளை மறுமையில் இறைவனுடைய நீதிமன்றத்தில் விசாரணையில் ஒருவர் வருவார். நிறைய தொழுதிருப்பார், நிறைய நோன்பு நோற்றிருப்பார், நிறைய தர்மங்கள் செஞ்சிருப்பார், நிறைய வணக்க வழிபாடுகள். அவரை வணக்க வழிபாட்டில் குறை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கும் வணக்க வழிபாட்டில் பெர்ஃபெக்டான மனிதர்.
மிகவும் கரெக்டா வந்திருக்கிறார். ஆனால் அவருக்கு எதிரான முறைப்பாடுகள் அங்கு வரும். இறைவா இவர் தொழுகையாளி தான் நான் ஒத்துக்கிறேன், இறைவா இவர் நோம்பாளி தான் நான் ஒத்துக்கிறேன், இறைவா இவர் ஹாஜியாரு தான் நான் ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கு செஞ்ச அநியாயங்கள் தெரியுமா உனக்கு? இவர் எனக்கு செஞ்ச அநியாயங்களுக்காக நான் உலகத்துல எல்லார்ட்டையும் நியாயம் கேட்டு பார்த்தேன், ஒரு இடத்த எனக்கு நியாயம் கிடைக்கல. போலீஸில் எனக்கு நியாயம் கிடைக்கல, அங்க காசை கொடுத்தே மாதிரி போட்டான். கோர்ட்ல எனக்கு நியாயம் கிடைக்கல, அங்க கொடுத்த காசுக்கு ஏற்ற மாதிரி தான் சட்ட தரணி வச்சு பொய்ய விட்டான், எனக்கு கிடைக்கல. பள்ளிக்கு போன அங்க பள்ளியில எனக்கு நியாயம் கிடைக்கல, மத்தியஸ்த சபைக்கு போன ஒரு இடத்த நியாயம் எனக்கு கிடைக்கல. ஒன்றை நீதிமன்றத்துக்கு நான் வந்திருக்கேன், இப்ப எனக்கு தீர்ப்பு வேணும். இந்த ஆஜியார் வந்திருக்கிற, தொழுகையோட வந்திருக்க, நோம்போட வந்திருக்கிற, எல்லா வகனக்கோட வந்திருக்கிற, எனக்கு இவர் இந்த நாளில் அநியாயமான முறையில் அடித்தார், இதற்கு எனக்கு நீதி வேண்டும். அல்லாஹு தஆலா நீதிபதிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய நீதிபதி. அங்க அவன் தீர்ப்பு என்னென்றால் அமல கொடுக்கிறது, அங்க வேற பனிஷ்மெண்ட் கொடுக்கல இவருக்கு. முதலாவது விஷயம் இவர் அமல கொடுக்கிறது, எனவே இவருடைய அமல் பறிபோகிறது, தொழுகை பறிபோகிறது. இன்னொருத்தன் வருவான், அநியாயமான முறையில் என்னை ஏசி அவமானப்படுத்த நிறைவா எனக்கு தீர்ப்பு விடும், அவருடைய இன்னொரு அமல் கொடுக்கிடும். இன்னொருவர் வருவார், இறைவா அநியாயமான முறையில என்னை அவதோடு சொன்னார், என்னை பழி சுமத்திட்டார், நான் செய்யாத ஒரு விஷயத்தை நான் செஞ்சேன் சொல்லி இந்த சமூகத்துக்கு மத்தியில் என்னை தலைகுனிய வச்சிட்டார். அல்லாஹு தஆலா இன்னொரு அமலத்தை கொடுப்பார். இப்படியே அவருக்கு எதிரான முறைப்பாட்டுக்காரர்கள் நிறைய பேர் வந்திருப்பார்கள். அந்த முறைப்பாட்டுக்காரர்களுக்கெல்லாம் அல்லாஹு தஆலா இவர் அமல கொடுத்துக்கிட்டு இருப்பார். கடைசியில இவர் அமல் முடிஞ்சு வைத்திரும், ஆனா முறைப்பாட்டுக்காராக்கள் இன்னும் கீவல் அளிக்காது. அவர் கொஞ்சம் பேருக்கு அநியாயம் செய்யல உலகத்துல. தொழுகாலியா இருந்ததான், நோம்பு குடிச்சதான், ஜகாத்து கொடுத்ததான், ஹஜ்ஜுக்கும் மரகளோ போனதான், வருஷ வருஷம் ரமலான் உம்ராவுக்கும் போனதான், ஆனா அநியாயம் செய்கிறதுல ஒரு குறையும் வைக்கல. அவர் முதலாளியாக இருந்து தொழிலாளிக்கு செஞ்ச அநியாயம், கணவனாக இருந்து மனைவிக்கு செஞ்ச அநியாயம், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு செஞ்ச அநியாயம், குடும்ப உறவுகளுக்கு செஞ்ச அநியாயம், தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு செய்த அநியாயங்கள் என்று அத்தனை பேரும் கீழ் அணிக்கிறான். ரப்புல் ஆலமீன் அவருடைய தீர்ப்பை மாற்றி அமைக்கிறான். இப்ப இவர் அமல்கள் எடுத்து கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்க கூட வாழ்க்கையில் ஏதாவது பாவங்கள் செஞ்சிருக்கீங்களா? ஓம் ரப்பே, நாங்களும் மனிதர்கள் என்ற வகையில சில பாவங்களை செஞ்சிருக்கோம், கொண்டாங்க கூட தீமையை. அப்படி என்று அவருடைய தீமை வாங்கி கொடுக்கப்படும். இன்னொருத்தர் வருவார், அவருடைய தீமை வாங்கி கொடுக்கப்படும். இன்னொருத்தர் வருவார், அவருடைய தீமை வாங்கி கொடுக்கப்படும். இப்படியே நன்மையோட வந்தவருக்கு நன்மைகள் எல்லாம் இழந்து போய் ஊராரின் பாவச்சுமைகளை சுமந்து கொண்டு நரகத்தில் தூக்கி வீசப்படுவார் ஒருவர், அவர்தான் நான் சொல்லுகிற வங்குரோத்துக்காரன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது எதனை நமக்கு புறப்படுத்துகிறது? நாம் அநியாயம் செஞ்சா நம்முடைய அமல்கள் அங்க பெறுபட்டோம். எனவேதான் நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் நீங்கள் யாருக்காவது அநியாயம் செய்தால் அந்த அநியாயத்துக்கான பரிகாரங்களை இந்த உலகத்தில் தேடிக்கொள்ளுங்கள். மறுமையில் நீங்கள் வந்தீர்கள் என்றால் அங்க பரிகாரம் தேட முடியாது, அமல் தான் போகும், அல்லது அவன் பாவத்தை சுமக்கணும். இதோட துர்பாக்கியம் என்ன இருக்குது? நிறைய அமல்களோட வந்து, இபாதத்துக்களோட வந்து, தொழுகையோட வந்து சொர்க்கத்துக்கு போகணும் நினைப்புல வந்து கடைசியில் அதையெல்லாம் விழுந்து ஊரானின் பாவச்சுமைகளை சுமந்து கொண்டு நரகத்துக்கு போவதை விட துர்பாக்கியம் எதுவாக இருக்க முடியும்? அன்புக்குரிய சகோதரர்களே, இவன் தான் நான் சொல்லுகிற வங்குரோத்துக்காரன் முஃப்லிஸ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படி வங்குரோத்துக்காராக்கள் ஊருக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க. தொழுகையில குறை செல்லாது, அஞ்சு நேரம் கரெக்டா தொழுகிறாங்க, ஜமாத்து மிஸ் ஆகுறாங்க இல்ல கரெக்டா தொழுகிறாங்க, சுபகு மிஸ் ஆகுறாங்க இல்ல கரெக்டா தொழுகிறாங்க, ஆனா கடமை என்ன கொடுக்க மாட்டாங்க. நிறைய பேர் பக்கம் இபாதத்துல குறை செல்லாது, ஆனா கொடுக்கல் வாங்கல் செய்யலாது. இவருக்கு கொடுக்கறத பார்க்க ஆத்தில ஓட்டுறலாம் கிடைக்காது. அவனுக்கு வாங்கக்கூடிய நோக்கம் கொடுக்குறல்ல, தரமாட்டான். இப்படி எத்தனை இபாதத்துகளை ஆடிகளை பார்க்கிறோம், கடன் வாங்கினா கொடுக்கிற வழக்கம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷஹீதுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது, கடன் மன்னிக்கப்பட மாட்டாது ஷஹீதுக்கு. இந்த உலகத்துல மிக உயர்ந்த தரஜா ஷஹீதுக்குத்தான், அந்த ஷஹீதுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும், கடன் மன்னிக்கப்படாது என்று சொன்னார்கள். ஷஹீதுக்கே கடன் மன்னிக்கப்படாதுன்னா இவர தொழுகடாசிலுக்கு, இவர நோம்புடாசிலுக்கு, இவர இன்னவர வடக்கு வழிவடாசிலுக்கு, இவருக்கு கடன் மன்னிக்கப்பட போகுது. கடன் வாங்கிட்டு ராசமா எடுத்துட்டாரு, கொடுக்கிற எண்ணமே கிடையாது. இதெல்லாம் அநியாயங்கள். நான் அவருக்கு ஜனாசா தொழு நடத்த மாட்டேன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இப்படியான அநீதிகள் இருந்து நாம் விலகிக்கொள்ளவும். இன்னைக்கு நாங்க சமூகத்தில் நிறைய பேரை பார்க்கிறோம், வணக்க வழிபாடுகள் எல்லாம் மக்கள் கரெக்டா இருக்கிறாங்க,
மற்றவண்ட களவெடுக்கிறதுல, மற்றவண்ட பொருளாதாரத்தை சுரண்டத்துல, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அநியாயம் செய்யறதுல, குடும்பத்துக்கு அநியாயம் செய்யறதுல, பெற்றோர்களுக்கு அநியாயம் செய்யறதுல, பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்யறதுல, சொந்தங்களுக்கு அநியாயம் செய்யறதுல எந்த குறையும் இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு அனைத்து அநியாயங்களின் வடிவங்களாக திகழ்ந்து கொண்டு வரும் இபாதத்தாளிகளாக இருக்கிறார்கள். இந்த இபாதத் அல்லாஹு தாலாவிடத்தில் எழுபடாது. ஒழுக்கங்கட்ட இபாதத், பண்பாட்டை, நல்ல பழக்க வழக்கங்களை இஸ்லாம் சொல்லித் தருகின்ற உயர்ந்த குணத்தை தராத தொழுக, நோம்பு, ஜக்காத், ஹஜ்ஜி அல்லாஹு தாலாவிடத்தில் எந்த பெருமதியையும் பெற்றுத் தரமாட்டாது. தொழுக எதற்காக? நல்ல பண்பாட்டுக்காக. நோன்பு எதற்காக? நல்ல பண்பாட்டுக்காக. ஜக்காத் எதற்காக? நல்ல பண்பாட்டுக்காக. ஹஜ்ஜி எதற்காக? நல்ல ஒழுக்கத்துக்காக. இதையெல்லாம் அந்த வணக்கம் தரலண்டா, அந்த வணக்கம் வெறும் சடங்கு. இன்றைக்கு நம்மட வணக்க வழிபாடுகள் எல்லாருக்கும் வெறும் சடங்கை தந்திக்கிறது. பேருக்கு ஹஜ்ஜிக்கு போறோம், ஆனா வீட்ட வேலை செஞ்ச தொழிலாளியில கடன் இன்னும் கொடுக்கல, அவன் சம்பள காசு இன்னும் கொடுக்கல. ஹாஜியார் ஹஜ்ஜிக்கு போறாரு, உம்ராவை கூப்பிடுற ரமலான்லயும் இப்ப தயாராக போறாரு. வீட்ட வேலை செஞ்ச மேசண்ட கூலி விடுபடல, வீட்ட வேலை செஞ்ச ஓடாவீர கூலி விடுபடல, வீட்ட வேலை செஞ்ச தொழிலாளியில கூலி விடுபடல. அவன் மனம் தந்து போயிருக்கான், இவர் மக்காவுக்கு போறாரு. இந்த விபாகத்தை இஸ்லாம் எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாரு. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நல்ல பண்பாடும் நல்ல ஒழுக்கம் தருகின்ற வணக்கம் தான் இஸ்லாம் சொல்லி தருகிற வணக்கம். அநியாயங்களும் இவ்வாறான சமூக விரோத செயல்களும் நிறைந்திருக்கின்ற அமல்கள் நம்மளை சொர்க்கத்தை கூட்டி போவார். சொர்க்கம் என்பது புனிதர்கள் செல்லுகின்ற இடம், நல்ல மனிதர்கள் செல்லுகின்ற இடம், ஏமாற்றுக்காரர்கள், சமூக துரோகிகள், சமூகத்துக்கு அநியாயம் செய்கிறவர்கள் போற இடம் அல்ல சொர்க்கம் என்பது. அது தொழுகையாலையும் போக இயலாது, எந்த வணக்க வழிபாடுகளாலும் போக முடியாது என்ற யதார்த்தபூர்வமான உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணியை பற்றி பேசப்பட்டது, நிறைய தொழுகுறா, ஒம்புட நிறைய நோம்புடிக்கா, நல்ல அதர்மங்கள் செய்கிறா, ஆனா ஒரு வீக்னஸ், பக்கத்து வீட்டுக்காரிக்கு எப்ப இருந்தாலும் பிரச்சனை கொடுத்துருக்கா. நிறைய தொழுகுறா, நிறைய நோம்பு முடிக்கா, நிறைய தர்மங்கள் செய்யறா, ஆனா எப்ப பார்த்தாலும் பக்கத்து வீட்டுக்காரோட சண்டைதான். இவ பத்தி என்ன சொல்றீங்க ரசூல்லா, நிறையவாதி சொன்னார்கள். அங்க தொழுக பயனற்று போய்விட்டது. ஒரு பக்கத்து வீட்டுக்காரியுடைய உரிமையை மதித்து நடக்க வேண்டும் என்று அந்த தொழுக அவருக்கு பாடத்தை சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால், அந்த நோன்பு பாடத்தை சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால், அந்த தர்மம் பாடத்தை சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால், அது தேவையில்லை, அவள் போறவர் நரகவாதி. இன்னொரு பெண்மணியை பற்றி பேசினார்கள். அந்த பொம்பளை பெரிய வணக்க வழிபாடுன்னு சொல்ல முடியாது, நிறைய தொழுகிறாள்னு சொல்ல முடியாது, நிறைய நோமுடிக்கிறாள்ன்னு சொல்ல முடியாது, நிறைய கொடுக்கிறாள்னு சொல்ல முடியாது, ஆனா பக்கத்து வீட்டுக்காரர்களோடு சுமூகமான உறவை பேணிக் கொண்டிருக்கிறாள். இந்த பெண்ணை பற்றி நீங்கள் என்ன சொல்ல, அவள் தான் சொர்க்கவாதி என்று சொன்னார். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அநியாயங்கள் எல்லாம் களைந்த ஒரு ஒழுக்கத்தை நம்முடைய வணக்க வழிபாடு தர வேண்டும். அநியாயங்கள் களையப்படாத வெறும் சடங்காக நம்முடைய வணக்க வழிபாடுகள் இருந்தால் அது பயனற்றது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த யதார்த்தபூர்வமான உண்மைகளை புரிந்து கொண்டு சமுதாயத்தில் நடைபெறுகின்ற பல்வேறுபட்ட அநியாயங்களில் இருந்தால் எங்களை விடுவித்து, கடந்த காலங்களிலே நாங்கள் அநியாயங்களை செஞ்சிருந்தால் சம்பந்தப்பட்ட ஆக்களுக்கிட்ட போய் மன்னிப்பு கோரி அல்லாஹு தஆலாவிடத்தில் மன்னிப்பு கோருகின்றவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்குரிய பக்குவத்தை பேசின எனக்கும் கேட்டிருந்த உங்களுக்கும் தர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் பிரார்த்தனை செய்து என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வ ஆக்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.